சைனாவில் சமீபத்தில் ஒரு ஆர்ஷு ஷூ சுகாய் ஹேர் ஷூ ஃபிஃப்டி செவனுன்றது அந்த இடத்துல போச்சு ரஷ்யாவோட விமானம் அந்த இடத்துல போயிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சது சைனா புது புது ஆயுதங்களை திடீர்னு பார்த்தோன்னா உங்களோட சிக்ஸ்த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்துகிறாங்க அதோட ஒரு மாடலு இந்த பக்கம் பார்த்தோன்னா ஏற்கனவே சைனா கிட்ட ஜே டுவெண்ட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானமானது இருக்குது அதே மாதிரி ஒரு புது விமானம் ஜே தேர்ட்டி ஃபைவ் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல நிறுத்துகிறாங்க இது வந்து எஸ்யூ ஃபிஃப்டி செவனுக்கு ஒரு பெரிய ஆர்ச்சரிவல் இது வந்து எஸ்யூ ஃபிஃப்டி செவனு குளோபல் மார்க்கெட்டில் இருந்து ஓரங்கட்டத்துக்காக வந்திருக்க ஒரு பெரிய விமானம் ஆஹா ஓஹோன்னு பல செய்திகள் அதை பற்றி இருந்துச்சு ஆனால் இப்போது ரஷ்யாவோட விமானிகள் அதிலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா ரஷ்யா முதல் எஸ்யூ ஐம்பத்தி ஏழு எக்ஸ்போர்ட் ஆர்டரை பிடிச்சதா அப்புறமா அதை பற்றி நிறைய தகவல்களை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க ஜே தேர்ட்டி ஃபைவ் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் பக்கத்தில் கூட வர முடியாது மெனூரபிலிட்டியாக இருக்கட்டும் இல்லை இதோட ஃப்ளைட் கண்ட்ரோலாக இருக்கட்டும் இது எதுலையுமே ஜே தேர்ட்டி ஃபைவால் எஸ்யூ ஃபிஃப்டி செவனை நெருங்க முடியாதுன்னு அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை இந்த இடத்துல அந்த ஆர் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கப்புறமா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ எஸ்யூ ஃபிஃப்டி செவன் வர்சஸ் ஜே தேர்ட்டி ஃபைவ் இதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள கூட போயிடலாம் நானு உங்கள் லாக்கி இது தமிழ் புக்ஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் ஜே தேர்ட்டி ஃபைவ் இந்த விமானத்தோட உருவாக்கத்தை பற்றி நம்ம கொஞ்சம் சின்னதாக பார்க்கலாம் ஏன்னா அதை பற்றி எதுவுமே தெரியாமல் நம்ம இந்த டாபிக் உள்ள போகிறது கொஞ்சம் நல்லா இருக்காது சீனாவுக்கான ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான அந்த ஒரு டெண்டர் இல்லை அந்த ஒரு ஏலம் முதல் முறையா சீனாவோட அரசாங்கத்தால் விடப்படுது இப்படி விடப்படுறப்போ இதில் மெயினான ரெண்டு கண்டெண்டர் இதுல யார் வந்து அதிகமாக போட்டி போட்டாங்கன்னா செங் டூ ஆரோ ஸ்பேஸ் கார்ப்பரேஷன் செங்வாங் இந்த ரெண்டு பேரு தான் மெயினான கன்டென்டர் ஆனா இந்த ஏலத்தோட முடிவில் இல்லை இந்த ஒரு டீலோட முடிவில் செங் தான் அந்த டீலை பேக் பண்றாங்க அதுக்கப்புறமா உருவானது தான் இப்போ சைனாவோட டாப் மோஸ்ட் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டான செங் டூ ஜே ட்வெண்ட்டி ஆனா இதிலிருந்து ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒரு ஏலத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியே சீனாவோட செங்வாங் கார்ப்பரேஷன் இந்த ஒரு விமானத்தை ஒரு ஃப்ளைட்டை எடுக்கிற அளவுக்கு அது வந்து முதல் முறையாக பறக்கிற அளவுக்கு ஒரு கம்ப்ளீட் மாடலாக கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு வர்க்கிங் ப்ரோட்டோடைப்பை அந்த இடத்துல உருவாக்கி காமிச்சிருந்தாங்க ஆனால் என்ன காரணத்துக்காகவும் தெரியல சீனாவோட பிஎல்ஏ ஏர்ஃபோர்ஸ் பீப்புள் லிபரேஷன் ஆர்மியோட ஏர்ஃபோர்ஸ்

விமானத்தை உருவாக்குறது அதுலேயும் இது வந்து கெரியர் பேஸ்டு ஃபைட்டர் ஜெட்டை தான் முதல்ல இவங்க உருவாக்கியிருந்தாங்க இதோட ஃப்ரண்ட் லேண்டிங் நோஸ் கியர் பார்த்தீங்கனாலே தெரியும் டூவல் வில் மெக்கானிசம் இருக்கு மோஸ்ட்டாக வந்து கேரியர் பேஸ்டு அதாவது விமானம் தாங்கி கப்பலில் இருந்து ஏகக்கூடிய விமானங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்து வச்சிருப்பாங்க ஸோ இதனால் இந்த விமானத்தை உருவாக்குன நிறுவனம் இதை வந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அதுக்கான லைசன்ஸை நம்ம வாங்கி வெளிநாடுகளுக்கு ஒரு சீப்பஸ்ட்டு ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டா இதை நம்ம உருவாக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க ஆனா இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் எந்த இடத்துல வருதுன்னா சரி திரும்பவும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அடுத்ததா ஜே ட்வெண்ட்டின்றது சீனாவுக்கான ஒரு வேரியன்ட் விமானம் அதை அவங்க பெரும்பாலும் வெளியில கொடுக்க போறது கிடையாது எக்ஸ்போர்ட் வேரியண்ட்னு ஒரு நாடு வந்து ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்குதுனா அதோட ஸ்டெல் கேரக்டரிஸ்டிக்ஸை அப்படியே ஒத்து போகிற மாதிரி அடுத்து ஒரு விமானத்தை உருவாக்குவாங்க சரி அப்படி ஒரு விமானத்துக்கான டெண்டர் வரப்போ இந்த ஒரு மாடலை கொண்டு போயிட்டு நம்ம சைனாவோட அரசாங்கத்துக்கிட்ட கொடுப்போம் இப்படி கொடுக்குறப்போ இதை உங்களால நிராகரிக்கவே முடியாது ஏன்னா அதுல அந்த அளவுக்கு ஃப்யூச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் இதை அப்கிரேட் பண்ணி எஃப் தேர்ட்டி அந்த ஒரு நேமோட சீனாவோட அரசாங்கத்தின் முன்னாடி இந்த ஒரு விமானத்தில் இதோட ஃபங்க்ஷன்ஸ பாத்து இல்ல இதோட அந்த கேப்பபிலிட்டிஸ பாத்து சீனாவோட அரசாங்கம் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுறாங்க அப்படியே அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்னும் அப்கிரேட் பண்ணி ஒரு புது வகையான விமானமா உருவானது த ஜே தேர்ட்டி ஃபைவ் கோ நேம் எஃப் தேர்ட்டி ஒன் சரி இந்த விமானமானது இப்போ உற்பத்தி பண்ண போறதா சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் இது வந்து சீனாவோட கப்பற்படையிலயோ இல்ல சீனாவோட விமான விமானப்படையிலோ சேர போறதா சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பார்த்தோன்னா சீனாவோட சில விமான தங்க இருந்து இருந்து அதோட ஃபிளைட் டெஸ்ட் எடுக்கிறது அதுல இருந்து லான்ச் பண்ணதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பல இமேஜஸ் ஆனது ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு இப்போ யூ பிப்டி செவனுக்கு இது எந்த விதத்துல போட்டியாகும் இல்ல யூ பிப்டி செவன் எந்த விதத்துல இதை ஈடு செய்யும் ஏன்னா அந்த விமானிகளோட கருத்துன்றது வந்திருக்கப்போ கண்டிப்பா இதை எடுத்து நம்ம கம்பேர் பண்ணி தான் ஆகணும் முதல்ல எஸ்வி ஃபிஃப்டி செவன் பொறுத்தவரைக்கும் ரஷ்யாவோட ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் இப்போதிக்கி அவங்கக்கிட்ட கரண்ட்டாக ஆக்டிவ்வில் இருக்கக்கூடியது இதோட முதல் ஃபிளைட்டுன்றது ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டாலும் அடுத்து அடுத்தபடியாக ஒரு ஒன்பது வருஷம் கழித்து தான் முதல் விமானம் வந்து ரஷ்யாவோடய விமானப்படையில் சேர்க்கப்படுது ஸோ ப்ரொடக்ஷன் வைஸ் பார்த்தோன்னா நிறைய காண்ட்ரவர்சியானது இருக்குது இந்த விமானத்தோடய ப்ராஜெக்டில் முதல்ல இந்தியாவும் இருந்தாங்க ஆனால் என்ன சில காரணங்கள் ஸ்டெல்த்தில் சில தொழில்நுட்ப பிரச்சனைகள் இருக்குது எதிர்பார்த்த பட்ஜெட்டில் இல்லை இந்தியாவோட அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற மாதிரி இந்த விமானத்தில் சில மாற்றங்களை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்தியா இந்த டீலை விட்டு வெளியில் வராங்க அப்படி வந்ததுக்கு அப்புறமா ஓன் ஃபண்டிங்கில் ரஷ்யாவே அவங்களோட விமானத்தை உற்பத்தி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபண்டிங்ல மட்டுமே இது போயிட்டு இருக்கு ஸோ எஸ்சி ஃபிஃப்டி செவனை பற்றி பேசினாலே கான்ட்ரவர்சி அதில் நிறைய இருக்கும் இந்த பக்கம் இதோட வரலாறு நம்ம பார்த்துட்டோம் ஜே தேர்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஸ்சி ஃபிஃப்டி செவனையும் சேர்த்து வச்சா ஒரே மாதிரி எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த ஜே தேர்ட்டி ஃபைவ் இருக்கும் ஜே டுவெண்ட்டியே வெளியில இருந்து பார்த்தோம்னா என்ன இது அமெரிக்காவோட போர் விமானம் வந்து இங்க சீனாவோட பேஸ்ல நின்றுட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு தாட் தான் வரும் ஸோ பிசிக்கல் அப்பியரன்ஸ் பார்த்தோம்னா இது ரெண்டுத்துக்கும் பல வித்தியாசங்களானது இருக்கு சரி அப்போ என்ன விதத்துல தான் இந்த எஸ்யூ பிப்டி செவன் ஜே தேர்ட்டி ஃபைவ் ஓவர் டேக் பண்ணும் ஏன்னா ரெண்டுமே ஐந்தாம் தலைமுறை போர் அதுக்குன்னு சில குறிப்பிட்ட மிஷன்ஸ் ஆனது இருக்கு இந்த ஃபைட்டர் பைலட்ஸ் இப்போ இந்த ஆர் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண தான் சொன்னாங்கல்ல அதுல ஒருத்தர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா எஸ்யூ பிப்டி செவனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இருந்த விமானங்களோட ஏன்னா சைனாவுக்கு போனது இதோட எக்ஸ்பெர்ட் வேரியன்டான எஸ்யூ செவன் ஈ தான் போயிருந்துச்சு இந்த வேரியண்ட பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் கிளாஸ் ஃபைட்டரா இது இருக்கும் நீங்க வந்து ஒரு ஆர்ஷோவுக்கு ஒரு விமானத்தை எடுத்துட்டு போறீங்கன்னா இது வந்து அவரோட ஓன்வோர்ட்ஸ்ல அவர் சொன்னது நீங்க வந்து ஒரு ஆர்ஷோக்கு ஒரு விமானத்தை எடுத்துட்டு போறீங்கன்னா அதை ஃபுல் பெர்ஃபாமன்ஸ் காட்டுறதுக்கு அந்த நாட்டு கவர்மெண்ட் விட மாட்டாங்க அது சைனாவாக இருந்தாலும் சரி இல்லை யாராக இருந்தாலும் சரி ஏன்னா இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு இந்த ஏர் ஷோ வந்து கண்டக்ட் பண்ணப்படுறதுக்கு எப்படி இந்த எக்கானிக் சம்பந்தப்பட்ட பொருளாதாரத்தை ஈர்க்கிறதுக்காக நிறைய இடங்களில் வந்து இந்த எக்கானிக் ஷோஸ் நடத்தப்படும் இந்த ஸ்டால்ஸ் எல்லாம் போடுவாங்களோ அதே ஒரு செட்டப் தான் அந்த இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க என்கிட்ட இந்த அளவுக்கு ஆயுதங்கள் இருக்கு இதோட ஃபங்க்ஷன்ஸ் இந்த அளவுக்கு இருக்கு இதோட எபிலிட்டி இந்த அளவுக்கு இருக்குன்னு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக அந்த ஆயுதங்களை விற்கிறதுக்காக தான் மோஸ்ட் ஆஃப் ஏர் ஷோஸ் இந்த மாதிரி உலகம் நடத்தப்படும் அப்படி இருக்கப்போ அந்த நாட்டோட த தயாரிப்பை விட இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக காமிக்க கூடாதுன்ற அந்த கண்டிஷன் ஆனது எல்லா நாட்டில் இருந்தும் கொடுக்கப்படும் அதே தான் இந்த இடத்துல எஸ்இ ஃபிஃப்டி செவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பிட்ட சில பேராமீட்டர்ஸ் கொடுப்பாங்க அதுலேயும் எஸ்இ ஃபிஃப்டி செவனோட இன்ஜின் பார்த்தா எல்லாமே த்ரெஸ்ட் வெக்டர் இன்ஜின்ஸ் தான் கோப்ரா ஃபிளிப்னு சொல்லக்கூடிய அந்த மெனுவர்ஸ் எல்லாத்தையும் ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விமானம் எஸ்இ ஃபிஃப்டி செவன் அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போட்டிருக்காங்க இந்த ஆங்கிளுக்கு மேலே இந்த ஏர் ஷோவில் நீங்கள் உங்களோட விமானத்தை டில்ட் பண்ணக்கூடாது அதை திருப்பக்கூடாது ரொட்டேட் பண்ணக்கூடாது இந்த அப்ரண்ட் நோஸ் டைவ்னு சொல்லக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆனது இந்த இடத்துல எஸ்யூ ஃபிஃப்டி செவனுக்கு சீனாவால கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து எல்லா நாட்டுலயும் நடக்கிற ஒரு விஷயம் தான் சீனாவை மட்டும் நம்மளால் பிளேம் பண்ண முடியாது இது எல்லாத்தையும் தாண்டி அந்த தாண்டி நாங்க ஒரு சில விஷயங்களை இந்த சீனாவோட இந்த ஜொகோல பண்ணோம் இதுல எஸ்யூ ஃபிஃப்டி செவன்ன்றது பல பேராமீட்டர்ஸ் நாங்களே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அதோட த்ரெஸ் விக்டாரியா இருக்கட்டும் இல்ல அதோட அந்த மெனுவஸா இருக்கட்டும் ரொம்பவே இப்போ அதிகமா இருக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர் என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணக்கூட ஒரு கண்டிஷனில் இப்போ இருக்கு ஆனால் அதே டைம்ல பேரலாக ஜே தேர்ட்டி ஃபைவ் பார்த்தோன்னா அந்த விமானத்தால் எஸ்யூ ஃபிப்டி செவன் கூட இந்த அளவுக்கு த்ரெஸ்ட் வெக்டரிங் பண்ண முடியாது ஸோ அதோட ஆமுமெண்ட்ஸை தவிர்த்து இல்லை அதோட ஆமுமெண்ட்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி அது கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆயுதங்கள் அதோட தேவைக்கேற்ப அதில் வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த த்ரஸ்ட் வெக்டாரிங் அண்ட் மெனுவரிங்ல ஜே தேர்ட்டி ஃபைவால எஸ்யூ ஃபிஃப்டி செவன் கிட்ட கூட நெருங்க முடியாது இதை உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் கூடிய சீக்கிரத்தில் உணர்வாங்க அதோட ஒரு தொடக்கமாக தான் இப்போ முதல் எஸ்வி ஃபிஃப்டி செவன் எக்ஸ்போர்ட் ஆர்டர்ன்றது கிடைக்கப்பட்டிருக்குன்னு அந்த ஒரு விஷயத்தை இதோட லிங்க் பண்ணியிருக்காரு அஃப்கோர்ஸ் அந்த அந்த ஒரு டாபிக் வந்து நம்ம வந்து பேசலாம் நம்மளோட சேனலில் ஜஸ்ட் ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி பண்ணிக்கலாம் ஏன்னா எஸ்டி ஃபிஃப்டி செவன் வந்து முதல் முறையாக எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்து சைன் இருக்கின்றத அந்த நிறுவனமும் ஒத்துருக்காங்க ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் முதல் அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஆனால் யார் அந்த பையர் அல்ஜீரியாவாக மேபி இருக்கலாம்னு சொல்கிறாங்க அது வந்து அந்த ஒரு பிராந்தியத்தில் அல்ஜீரியாவோட பிராந்தியத்தில் பவர் பேலன்ஸே மாற்றக்கூடிய அளவு ஒரு பெரிய மூவாக பார்க்குறாங்க ஆனால் எனக்கு இந்த இடத்துல என்ன ஒரு டவுட்னா அது அல்ஜீரியாவாக தான் இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது ஆல்ரெடி துருக்கி எஸ்எ்டி செவனில் இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க எஸ் ஃபோர் ரண்ட்ரடியும் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் நீங்கள் வந்து எஸ்எஃபிஃப்ட்டி செவனையும் கொடுத்திங்கன்னா ரெண்டுத்தையும் இன்டகிரேட் பண்ணி எங்களோட டிஃபன்ஸ்க்கு இல்லை எங்களோட அஃபென்சிவ் ஆப்ரேஷன்ஸ்க்கு நாங்கள் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களும் ஒரு க்ளைம் வச்சுருந்தாங்க சொல்ல முடியாது மேபி இந்தியா கூட இந்தியான்னு நான் சொல்லலை பட் இந்தியாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதையும் நான் சொல்கிறேன் ஆனால் இன்கேஸ் நம்ம வந்து நம்மளோட ஏம்சிஏ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அது வரதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும் ஒரு எமர்ஜென்சி ப்ரோக்ரீட்மெண்ட்டாக ஏன்னா மற்ற நாடுகள்கிட்ட ஒரு விமானத்தை வாங்குற அதே காஸ்ட்டில் ஒரு ஃபோர்த் ஜென்ரேஷன் ஃபைவ் டீ வாங்குகிற வாங்குற காஸ்ட்டில் நம்மளால எஸ்ஐ ஃபிஃப்டி செவனையும் வாங்க முடியும் இன் கேஸ் அது இந்தியாவாக இருந்துச்சுன்னா அது இன்னும் ஒரு பெரிய போனஸாக மாறிடும் இந்தியாவுக்கு ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் குறிப்பா ஜே தேர்ட்டி ஃபைவ் வர்சஸ் எஸ்வி ஃபிஃப்டி செவன் இந்த ஒரு பேட்டில் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த அன்நோன் பையர் யாராக இருப்பாங்கன்றதையும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் உங்களுக்கு தோன்றது ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு உங்கள் லாக்கே